வங்க கடலோரத்தில் அண்ணாவுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு அண்ணன் துரைமுருகன் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு பொருளாளர் பாலு அவர்கள் ஆகியிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கேன் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் துறைமுருகன் அவர்கள் அவர் இன்றைக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக நம்முடைய டி ஆர் பால் அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு பேரால் மட்டுமல்ல லட்சக்கணக்கான தொண்டர்கள் மூலமாக புதிய பொதுச்செயலாளரும் புதிய பொருளாளரும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி நண்பர் டி ஆர் பாலவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு வேண்டுமானால் புதியதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த கழகத்துக்கு எங்களுக்கு நீங்கள் இருவரும் புதியவர்கள் அல்ல நெடுங்காலம் பழகிய முகங்கள் தான் நீங்கள் எங்களில் இருவர்தான் நீங்கள் உங்கள் இருவரையும் இளைஞர்களாக நான் முதலில் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு பொதுச் செயலாளராக பார்க்கிறேன் பொருளாளராக பார்க்கிறேன் அதுவும் தலைவனாக நின்று உங்களை பார்க்கிறேன் அதுதான் எனக்கு இருக்கு நினைத்து தெரியும் உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்கள் முகம் தெரியல எல்லாம் ஆளாக்கிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய முகம்தான் எனக்கு தெரிந்து கொண்டது அவர் இல்லாமல் நாம் மூவரும் இல்லை ஏன் யாருமே கிடையாது நம்ம எல்லாம் ஆளாக்கி உருவாக்கி வளர்த்து பேணி பாதுகாத்து வங்க கடல் அங்கே ரண்ணாவுக்கு அண்ணாவுக்கு பக்கத்தில் கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு அண்ணன் துரைமுருகன் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு பொருளாளர் பாலு அவர்களாகியிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் அதைவிட அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக இருக்க முடியாது அண்ணன் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி டி ஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ திடீரென்று இந்த உயரத்தை நீங்கள் எட்டிவிடலை படிப்படியாக எப்படின்னா படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேனோ அதே போலத்தான் படிப்படியாக நீங்கள் வளர்ந்து இந்த உயரத்தை எட்டி பிடிச்சிருக்கிறீங்க அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய பிறந்த ஊர் கேவிக்குப்பம் அந்த கேவி குப்பம் பகுதிக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் போயிருக்கிறார்கள் ஒரு வீட்டில் அவர் போய் தங்கி இருக்கிறார் அப்போது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த வீட்டு ஜன்னலில் போய் இருந்து எட்டி பார்த்துருக்கிறார் அண்ணாவை ஆக அவர்கள் அண்ணாவை எட்டி பார்த்து அப்போதான் அண்ணாவை பார்த்துருக்கார் முத முதலாக அப்படி எட்டி பார்த்த அண்ணாவை அவர் வகித்த பொதுச் செயலாளர் பதவி இன்றைக்கு அண்ணன் துரைமுருகனுக்கு வந்திருக்கிறது தான் நினச்சி பார்க்குறேன் அண்ணன் துரைமுருகன் அவர்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவார் நாவலருடைய உரையை கேட்டுத்தான் இந்த கட்சியில் எனக்கு ஈடுபாடே வந்துச்சு பலமுறை அவர் வகித்த பொதுச்செயலாளர் பதவி இன்றைக்கு அண்ணன் துறைமுருகன் இன்னொரு செய்தியை அடிக்கடி சொல்லுவார் பேராசிரியருடைய பேச்சை நான் அடிக்கடி ரசித்து கேட்பவன் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார் அந்த பேராசிரியர் வகித்த பொதுச்செயலாளர் தான் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொதுச்செயலாளர் பதவி அண்ணன் துறைமுருகன் வரைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறார் இதில் எனக்கு என்ன பெருமைன்னு சொன்னால் நான் தலைவராக இருக்கிற போது நீங்கள் பொதுச் செயலாளராக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக பூரிப்பாக நான் கொண்டிருக்கேன் இன்னும் சொன்னால் அண்ணன் துரைமுருகன் அவர் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை என்னுடைய தாயார் தயாலம் அவர்கள் சொன்னால் இப்போ உடல்நலம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அப்ப தலைவர் கலைஞரவர்களும் துரைமுறை கூப்பிட்டு நீ தேர்தலில் நிற்கணும் என்று கட்டளை இட்டார்கள் ஆனால் உடனே அண்ணன் துறைமுறைகளும் மறுத்துட்டார் முடியாதுன்னு நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ வீட்டில் இருந்த எங்கள் அம்மா தலைவருடைய சகோதரி என்னுடைய அத்தைமார்கள்லாம் கட்டாயப்படுத்தி ஏந்து மிதிக்கலை நில்லு அதுக்கெல்லாம் காசு வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காசா நாங்கள் தரோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நிற்க வச்சு தலைவர் கலைஞர் பத்தாயிரரூபா கொடுத்துருக்குறாரு கட்சிக்கு பத்தாயிரரூபா எங்கள் அம்மா தயாலம்மாள் பத்தாயிரருவா கொடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு தான் தேர்தலில் நின்று வென்று ஏன் இன்னொன்று சொல்கிறேன் அப்போ நான் தேர்தல் பிரச்சார நாடகத்துக்கு போகிறேன் காட்பாடிக்கு முரசே ஒழுங்கு என்ற நாடகம் அதுவும் என்னுடைய நினைவில் பசுமையாக பதிந்திருக்கு அதனால தான் சொன்ன இன்னைக்கு பொதுச் செயலாளராக நான் துரைமுருகன் வந்திருக்கிறாருன்னா இந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்களுடைய தாயார் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு முறை அல்ல ஏழு முறை காட்பாடி தொகுதியில் ராணிப்பேட்டை தொகுதியில் ரெண்டு முறை நின்று வென்றவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒன்பது முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு சட்டமன்றத்துடைய ஒரு ஸ்டாராக இன்னும் சொல்லணும்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக ரபானி வரக்கூடியவன் துரைமுருகன் அண்ணன் அவர்களை போன்ற ஒரு மற்றொரு சீனியரை நம் கட்சியில் பார்க்க முடியுமா எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது சட்டமன்றத்திலையும் பார்க்க முடியாது அவர் சீனியர் அத்தகைய பெருமைக்குரிய ஒருவரை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பொதுச் செயலாளராக பெற்றிருக்கிறது காட்பாடியில் மாவட்ட பிரதிநிதியாக தன்னுடைய பணியை தொடங்கி தலைமை செயற்குழு உறுப்பினராக தணிக்கை குழு உறுப்பினராக மாநில மாணவரணியின் செயலாளராக தலைமை கழக செயலாளராக கழக துணை பொதுச் செயலாளராக தலைமை முதன்மைச் முதன்மை செயலாளராக பொருளாளராக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொதுப்பணித்துறை அமைச்சராக மின்சாரத்துறை அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அலங்கரித்தவர் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் இந்த மகுடங்கள் வரிசையில் தான் இன்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த பொறுப்பையும் அவர் பெற்றிருக்கிறார் சட்டமன்றத்தில் இடி மின்னல் மழை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சுப்பு துரைமுருகன் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் உலா வந்தாங்க தமிழ்நாடு முழுக்க அப்போ தலைவர் தான் அந்த பெயரை சூட்டினார் இடி மின்னல் மழை என்ற தலைப்பிழப்பி பேசிட்டு வாங்கன்னு சட்டமன்றத்தினுடைய அராஜகத்தை பற்றி பேசிட்டு வாங்கன்னு அனுச்சி வைக்கிறார் அண்ணனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மின்னல் மின்னலுங்கிறது வான்மண்டலத்தில் நுழைப்பொடிவதில் வந்து தோன்றி மறைஞ்சிரும் அதான் மின்னல் அந்த வகையில் பார்த்தால் நான் துரைமுருகன் அவர்கள் ஐம்பது வருஷமாக இந்த கழகத்துக்குள்ளே பாய்ச்சி கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை அவர் இருக்கும் கிட எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலகலப்பாக இருக்கும் எல்லோரையும் அவர் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர் அனைவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் பணியாற்றக்கூடியவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக துணையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய ஆறுகள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எனவே உங்களை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் தம்பி என்ற அந்த முறையில் உங்களை வணங்குகிறேன் நன்றி